கர்த்தர் சொன்னார், கடைசி இல்லைப்பா, நான் உயிர் தெழுதல். நல்லா கவனிங்க, நான் உயிர் தெழுதல், நான் தான் ஜீவன். கடைசி நாளில் நான் வரும்போது உயிர் தெழுதுவீங்க நம்புறீல? ஏன், நான் தானே உயிர் தெழுது, அவர் தான் இப்போ வந்திருக்கிறேன். அப்ப வரும்போது எந்திரிப்பான்னா, இப்ப நான் வரும்போது எந்திரிப்பான். அப்ப அவனை பார்த்து கேட்கிற, நீ விசுவாசிக்கிறியா? பயங்கரமான ஆழமான விஷயம். ஆமா ஆண்டவரே, நீரே வரப்போகிறவராய மேசியான் நான் நம்புறேன். ஆமா, வரப்போறவர் நான் நீ நம்புறீல? அப்ப வரும்போது என்ன நடக்கும்? எந்திரிப்பாங்க. அவர் தான் இப்ப வந்திருக்கிறேன், இப்ப எந்திரிப்பார். அவர் தான் நான் நீ நம்புனா, அன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு நடக்கும் நம்பு. மறுரூபம், உயிர்த்தெழுதல், ஜீவன், இவைகளை பற்றி நாம் பேச போகிறோம். பாஸ்ட்டு, ப்ரெசன்ட் ஃபியூச்சரு, ஜீவன் கனெக்ட் பண்ணப்பட்டது. பாஸ்ட் உயிர்த்தெழுதல் கனெக்ட் பண்ணி. பாஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பாஸ்ட்னா நேற்று நடந்தது என்னது சொல்லுங்க? பாஸ்ட் டென்ஸு. ஆதாம் பழத்தை தின்னது நேற்றை மாற்ற முடியும்னா, 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மாற்ற முடியும். இயேசு உயிர்த்தெழுதல்னு சொன்னப்போ, அவர் உயிரோடு எழுந்திரிச்சப்போ, பல வருடங்களாக செத்து போனவங்களும் உயிரோடு எழுப்பினார். அதுதான் இந்த கடைசி நாட்கள் நடக்க போகுது. ஆமேன். கிறிஸ்தவத்தின் அச்சாரம், மைய சக்தி, உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தையின் அர்த்தம் எனக்கு இவ்வளோ நாள் புரியலை. ஆனால் இன்றைக்கி நல்லா புரிஞ்சு பேசுகிறேன். கிறிஸ்தவத்தின் மையம், மையம்ன்ற விட கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான சத்தியங்களில் ஒன்று உயிர்த்தெழுதல். ஆமேன். உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல் அதாவது கடந்த காலத்தை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது கிறிஸ்தவம் மாத்திரமே, இயேசு மாத்திரமே. உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை இயேசு வருகையோடு சம்மந்தப்பட்டதா, பூமியில் சம்மந்தப்பட்டதா சொல்லுங்கள். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு வராரு, எல்லாம் அழுகிறாங்க, அதை செஞ்சீங்க இதை செய்ய முடியாதா? அதை செஞ்சீங்க சொல்லுங்கள், இதை செய்ய முடியாதா? அப்போ அவர் திரும்பி சொல்கிறாரு, அதை செஞ்சேன்ல, அப்போ இதையும் செய்ய முடியும்னு அர்த்தம். மைண்ட் வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ், அதை செஞ்சீங்க இதை செய்யக்கூடாதா? அதை செஞ்சு அதை செய்ய முடிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? இதையும் செய்ய முடியும்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? ஆமென். அதை முடியும்னா, இப்போ உங்களை வச்சு சில விஷயம் செஞ்சுருக்காரா? ஒரு காய்ச்சல் சுகமாக இருக்கா? அதை செய்ய முடியும்னா உயிர்த்தெழுதலையும் உங்களால் செய்ய முடியும்னு அர்த்தம். அப்படி ஒரு சக்தியே இல்லைன்னா எதுவுமே நடந்துருக்க கூடாதுல்ல? ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல, அப்போ ஏதோ ஒன்று செய்கிறக்கு ஒரு சக்தி இருக்குல்ல, அந்த சக்தி இதை செய்யும், அந்த சக்தி இதை செய்யும். நீங்கள் பாருங்க, இந்த செய்தி, இந்த பாருங்கள், இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் எத்தனையோ பேர் வேலைகளை ஆரம்பிக்க போகிறாங்க. இவ்வளோ சம்பவங்கள் நடக்க போகுது. தரமான வலுவான சம்பவங்கள் இனிமேல் தான் நடக்க. இவர் நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். இவருக்கு நான் ஜீவன்றா, அவருக்கு நான் உயிர்த்தெழுதல். ஆமே. உங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு ஜீவன், மரித்தவர்களுக்கு இயேசு சொன்னார், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னாரு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். ரெண்டு பேரை பிரிக்கிறார். ஒன்று உயிரோடு இருந்து விசுவாசித்த ஜீவன், அவன் மரியாமல் இருப்பான், அதுக்கு பேர் தான் ஜீவன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தவனா இருந்தாலும் அவன். அப்ப சொல்றாரு, நான் உயிர்த்தெழுதல் ஜீவன் வந்து, இப்ப உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் சொன்னவன்ன, அந்த அம்மா சொல்லுது, ஆமாண்டவரே, பெந்தேகோஸ்தே பெருமாட்டி, எல்லோரும் உயிரோடு எழுந்திருக்கிற கடைசி நாளில் என்ன சொல்லுங்க? சத்ருவின் அடுத்த பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? எல்லாம் கையெழுத்து சொல்லுங்க, கடைசி நாள். எல்லாம் சொல்லுங்க, பிசாசின் மிகப்பெரிய தந்திரம் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவான்? கடைசி நாள், கடைசி, கடைசி தம்பி, கடைசி, கடைசி, அப்படி போயிட வேண்டியதுதான். கர்த்தர் சொன்னார், கடைசி இல்லைப்பா, நான் உயிர்த்தெழுதல். நல்லா கவனிங்க, நான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன். கடைசி நாளில் நான் வரும்போது உயிர்த்தெழுதுவீங்க நம்புறீல? ஏன், நான் தானே உயிர்த்தெழுது, அவர் தான் இப்போ வந்திருக்கிறேன். அப்போ வரும்போது எந்திரிப்பான்னா, இப்போ நான் வரும்போது அவன் எந்திரிப்பான். அப்போ அவனை பார்த்து கேட்குறேன், நீ விசுவாசிக்கிறியா? பயங்கரமான ஆழமான விஷயம்.
ஆம் ஆண்டவரே, நீரே வரப்போகிறவராகிய மேசியான் நான் நம்புறேன். ஆமா, வரப்போறவர் நான் நம்புறீல. அப்ப வரும்போது என்ன நடக்கும்? எந்திரிப்பாங்க. அவர் தான் இப்ப வந்திருக்கிறேன், இப்ப எந்திரிப்பார். அவர் தான் நான் நீ நம்புனா அன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு நடக்கும்னு நம்பு. அப்படியே வந்து கடைசி கால சம்பவத்தை பேத்து எடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு. அப்ப உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தை கடைசி நாளோடு தொடர்புடையது அல்ல. அது எதோடு தொடர்புடையது? நிகழ்காலத்தோடு தொடர்புடையது. ஐயோ, மிஸ் பண்ணிட்டேனே, பயப்படாதீங்க. ஒரு காலத்தில் உயிர்த்தெழுதல் நான் பேசியிருக்கிறேன், மிஸ் பண்ணிட்டீங்க பரவாயில்ல, இனிமே வர்றவங்கள உயிர்த்தெழுதல் இருப்புங்கன்னு. ஆனால் இப்போ அதையும் தாண்டிட்டாரு. மிஸ் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லையே, போ கல்லறைக்கு போயிரு, கல்லறைக்கு போயிரு, ஜஸ்ட் ஆப்ரேட்டு. ஐயா, வெறும் எலும்பு தானே இருக்கும். ஆமாம், எலும்பு பள்ளத்தாக்கில் என்ன இருந்துச்சு? எலும்பு தானே இருந்துச்சு, நரம்பு வந்துச்சுல, தசை வந்துச்சுல, கண்ணு வந்துச்சுல, காது வந்துச்சு, எந்திரிச்சிருன்னு கை தட்டி இருக்காங்க. ஆமே.